தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் அதிக அளவில் கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் புளியங்குடி டிஎஸ்பி அசோக், காவல் ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 10 பேர் கொண்ட கும்பல் கஞ்சாவை விற்பனைக்காக பிரித்து பொட்டலம் போட்டுக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்து அவர்களை மடக்கிப்பிடித்தனர். அப்போது காசித்துறை, மருதுபாண்டி, கிருபாகரன், விக்னேஷ், ராஜேஷ், திருப்பதி ஆகிய 6 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 50,000 மதிப்புள்ள 2 கிலோ கஞ்சா மற்றும் 1,40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 4 பேரை தனிப்படை அமைத்து புளியங்குடி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாட்சிபுரத்தைச் சேர்ந்த பழனி நத்தம் பேருந்து நிலையத்தில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவர் நேற்றிரவு கடையை அடைத்துவிட்டு தனது நண்பரின் வாகனத்தில் மீனாட்சிபுரம் காளியம்மன் கோவில் பின்புறம் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் முகமூடி அணிந்த 3 மர்ம நபர்கள் நள்ளிரவில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2-சக்கர வாகனத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து நத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் இலங்கை அகதி முகாமில் வசித்து வருபவர் வினித்குமார், இவரது மனைவி மேரி மல்லிகா. இவர்கள் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பதிவில்லாத மகளிர் குழு ஒன்று ஆரம்பித்து 13 பெண்களுக்கு தலா 50,000 ரூபாய் கடன் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடன் வாங்கியவர்கள் 6 மாதங்களாக தவணை கட்டாமல் இருந்துள்ளனர். இதனால் தவணையை திருப்பிக் கேட்க சென்ற கணவன் மனைவியை பணம் கொடுக்க முடியாது என்று கூறி கடன் வாங்கியவர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மேரி மல்லிகா தன் உடல் முழுவதும் மண்ணெண்ணை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதனை பார்த்த காவல்துறையினர் உடனடியாக தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். பின்பு அவரை விருத்தாச்சலம் கோட்ட காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று உடனடியாக இந்த பிரச்சினையை சரி செய்வதாக உறுதியளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வடகரை கிராமத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீரும் கழிவுநீரும் தேங்கி நிற்பதால் அவ்வழியே செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவதுடன் நோய் தொற்று பரவும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து 2 மாதங்களுக்கு மேலாகியும் ரயில்வே துறையிடம் அப்பகுதி கிராம மக்கள் முறையிட்டும் ரயில்வே துறை அலட்சிய போக்கில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நோய் தொற்று பரவும் முன்னர் ரயில்வே துறை சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை கேளம்பாக்கத்தில் இருந்து திருப்பூர் செல்லும் OMR சாலை காலவாக்கம் பகுதியை ஒருவழி பாதையாக மாற்றியமைத்து சாலை பணியில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் அடுத்த தேவியாகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தேவியாகரம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் சண்முகம் சாலையை கடக்க முயன்றபோது மாற்றிவிடப்பட்ட பாதையில் எதிர்திசையில் அதிவேகமாக வந்த தனியார் பேருந்து அவர் மீது மோதி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த முதியவர் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை அடுத்த சிக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் நலத்துறை சார்பில் மாநில விரிவாக்க திட்டங்களின் உறுதுணை சீரமைப்பு திட்டத்தின் கீழ் பாரம்பரிய நெல் ரகங்களை பிரபலப்படுத்தும் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்பராஜ், தமிழ்நாடு மின் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் தொடக்கி வைத்து பார்வையிட்டனர். இதில் 20க்கும் மேற்பட்ட பாரம்பரிய உள்ளூர் உயரக நெல் வகைகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்நிகழ்ச்சியில் கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி மற்றும் அப்பகுதி விவசாயிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புத்தொழில் கண்டுபிடிப்பாளர்கள், முதலீட்டாளர்கள், மென்பொருள் நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தலைமையில் நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் மக்கள் கையில் என்ற வாட்ஸ்அப் சேவையை தொடங்கி வைத்து தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் ஓராண்டு காலத்தில் தகவல் தொழில்நுட்பம் 18% வளர்ச்சியடைந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த அரசாங்கம் இன்க்ளூசிவிட்டி, எல்லோரையும் இன்க்ளூசிவிட்டி என்பதை சொல்லுவது என்ஷூரிங் தட் தெர் இஸ் நோ சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். எந்த சமூகமும் யாருமே விடுபட்டு விடக்கூடாது. எல்லோருக்கும் இந்த ஆட்சியினுடைய பங்கு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற உணர்வு தான் இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்லுவோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இதற்கு எதிரானவர்கள் அதை நேரடியாக பேச முடியாமல் மறைமுகமாக சில விமர்சனங்களை வைக்க எண்ணுகிறார்கள். இந்த விமர்சனங்கள் நிச்சயமாக எடுபடாது. ரெண்டா, நாங்கள் மத்திய அரசுக்கு போட்டியா? எங்களுக்கு என்ன அவசியம்? நாங்கள் வந்து நேர மாற்றிடுங்க,
இன்னைக்கு வந்து ஐடி வந்து 18% க்ரோத் எடுத்துருக்கு. அப்போ எங்கள் ஜிடிபி கூட நேஷனல் ஜிடிபியும் கூட. அப்போ எந்த வளர்ச்சி எந்த முன்னேற்றம் நாம் இங்கே எடுக்கிறோமோ அந்த வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சியாகத்தான் பார்க்கப்படும். அப்படி இருக்கச்சு அவங்க இப்படி பேசுறது அர்த்தம் இல்லாதது முட்டாள்தனமானது, பேசக்கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களே அடிக்க வர்றவர் எங்களை விடுவாங்களா? சேலம் மாவட்டம் குரங்குச்சாவடி பகுதியில் உள்ள ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி மாணவர்களிடையே கணித திறனை மேம்படுத்தும் வகையில் 100 நிமிடத்தில் 100 வாய்ப்பாடுகளை ஒப்புவிக்கும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. இதில் 2.5 முதல் 10 வயது வரையிலான மாணவ மாணவிகள் 142 பேர் கலந்து கொண்டு வாய்ப்பாடுகளை ஒப்புவித்தனர். மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 100 வாய்ப்பாடுகளை 25 நிமிடத்திற்குள் ஒப்புவித்து சாதனை படைத்தனர். பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா மற்றும் கூட்டுறவுத்துறையின் மூலம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வந்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மேல்தளத்திற்கு செல்ல லிப்டில் சென்றபோது திடீரென லிப்ட் பழுதானதால் 15 நிமிடங்கள் லிப்டுக்குள் மாட்டியுள்ளார். இதையடுத்து லிப்ட் சரி செய்யப்பட்டதால் மீண்டும் மேல்தளத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அறைக்கு சென்று அமைச்சர் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட அரும்பாக்கம் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை இணை இயக்குநர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் ஊராட்சி மன்ற தலைவர் சரிதா கோபி, ஒன்றிய கவுன்சிலர் தரணி பாலாஜி, துணைத்தலைவர் கற்பகம் சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இம்முகாமில் கால்நடைகளுக்கு மருத்துவ சிகிச்சை, அறுவை சிகிச்சை, செயற்கை முறை கருவூட்டல், மலட்டுத்தன்மை நீக்க சிகிச்சை, குடற்புழு நீக்கம், ஆண்மை நீக்கம் உள்ளிட்ட சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நகர்ப்பகுதி மற்றும் கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க மாவட்ட போலீசாரால் ஆங்காங்கே இரும்பிலான தடுப்புகளை வைத்துள்ளனர். இந்நிலையில் காரைக்கால் கடற்கரை சாலையில் உள்ள தடுப்பை 2 இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் இழுத்துச் சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தீப்பொறியை அவர்களின் நண்பர்கள் வீடியோவாக எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர். இதனைக் கண்ட போலீசார் இளைஞர்களை தேடி வந்த நிலையில் கடற்கரை சாலையில் சுற்றித்திருந்த திருநள்ளார் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார், அப்துல் ரகுமானை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புதுச்சேரி சிறையில் அடைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மதியம்பட்டி சௌரிப்பாளையம் வழியாக திருமணி முத்தாறு செல்கிறது. இந்த ஆற்று நீரில் அப்பகுதியில் உள்ள 500 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தன. தற்போது திருமணி முத்தாறில் சாக்கடை மற்றும் சாய கழிவுநீர் கலப்பதால் ஆற்றின் நீரானது கருநிறத்துடன் நுரை பொங்கி வருகின்றது. இதனால் துர்நாற்று வீசுவதாகவும் சுற்றியுள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் மாசு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் கூறும் விவசாயிகள் திருமணி முத்தாறில் சாய கழிவுநீர் கலப்பதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அடுத்த சீரத்தி குளத்தில் ஊருக்குள் வரும் அரசு பேருந்து சரியாக வருவதில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பேருந்து பணிமனையில் புகார் கொடுத்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது ஊருக்குள் வந்த பேருந்தை முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் வேணுகோபால் தலைமையில் பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவதிப்பட்டனர். இதனையடுத்து பேருந்தில் பயணித்த பயணிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து பேருந்து புறப்பட்டுச் சென்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த ஆயக்குடி கோவிந்தாபுரம் பகுதியில் உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் மற்றும் சங்க மலைகான் ஆகிய இருவரும் மது போதையில் ஜீப்பை ஓட்டிச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்திசையில் வந்த அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த ஜெகநாதன் என்பவர் மீது ஜீப் மோதியதால் ஜெகநாதனுக்கு இரு கால்களும் முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை மீட்ட பொதுமக்கள் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து மது போதையில் இருந்த இருவரையும் பிடித்த பொதுமக்கள் அடித்து உதைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விருதுநகர் மாவட்டம் பெரிய புளியம்பட்டி காளியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார், பாண்டீஸ்வரி தம்பதியினர். இவர்கள் விருதுநகரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 35,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளனர். 24 தவணைகளாக மாதந்தோறும் ரூபாய் 1,750 கட்ட வேண்டும் என்று நிதி நிறுவனம் கூறிய நிலையில் 7 மாதங்கள் தவணையை சரியாக செலுத்தியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக விஜயகுமாருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் கடனை திருப்பி செலுத்தாத நிலை சூழ்நிலை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2 மாத தவணையை கேட்டு நிதி நிறுவனத்தில் இருந்து இவர்களின் வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் விஜயகுமாரின் குழந்தைகளை வீட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு சாவியை எடுத்துச் சென்றனர். அப்போது அழுகை சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து குழந்தைகளை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த சித்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் லோகநாதன் ஜெயவேல். இவர்கள் அப்பகுதியில் பயன்படுத்தி வந்த வழித்தடத்தை அடித்து சுவர் எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் வேதனையடைந்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம் பகுதியில் ஒவ்வொரு வருடமும் தை திருநாள் அன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவது தொடர்பாக அவனியாபுரம் தென்கால் பாசன விவசாயிகள் சங்கம் மற்றும் கிராம கமிட்டி இடையே இரண்டு வருடங்களுக்கு மேல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் இரண்டு வருடங்களாக ஜல்லிக்கட்டு விழாவை அரசு நடத்தியது. தற்போது மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முன்பு நடைபெற்ற அமைதிக் கூட்டத்தில் இரு தரப்பினருக்கிடையே சமரசம் தொடர்பாக எந்தவித முடிவும் எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அவனியாபுரம் கிராம கமிட்டி சார்பாக ஊர் பொதுமக்கள் அவனியாபுரம் பேருந்து நிலையத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி அலுவலக கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் செனாகஸ் ஆபிதா தலைமையிலும் நகர்மன்ற துணைத்தலைவர் ஹமீது சுல்தான், நகராட்சி ஆணையர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையிலும் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 21 வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தனது வார்டு பகுதியில் உள்ள அடிப்படை தேவைகள், டெங்கு ஒழிப்பு, பூங்கா அமைத்தல், கோபுர மின்விளக்கு அமைத்தல் தருதல் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்குவதற்காக சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த புலாம்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செங்கரும்புகள் மொத்தமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 32 ரூபாய்க்கு விலைபோன கரும்பு நடப்பாண்டில் 18 ரூபாய்க்கு வாங்கப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். மேலும் 6 அடி உள்ள கரும்பினை மட்டும் அதிகாரிகள் கொள்முதல் செய்வதாக கூறும் விவசாயிகள் செங்கரும்புக்கு கூடுதல் விலை சேர்த்து தர கோரிக்கை விடுத்தனர். நாங்களும் இப்போ கரும்பு தான் விவசாயம் பண்ணுறோங்க. போன வருஷம் 32 ரூபாய்க்கு எடுத்தாங்க, இந்த வருஷம் அதை விட குறைச்சலாக தான் விலைக்கு எடுத்துக்கிறாங்க, பாதிக்கு பாதி தான் எடுத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ 1000 ஏக்கரா விவசாயம் பண்ணுறாங்கன்னா 500 ஏக்கரா எடுத்துக்கிறாங்க, மீதி 500 ஏக்கரா அப்படியே சும்மா தான் கிடக்குது. விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ வந்து 6 அடி இருக்கிற கரும்பு தான் எடுத்துக்கிறாங்க, 5 அடி இருக்கிறதையும் வேஸ்டேஜில் போட்டுடுறாங்க. இதே நிலைமை போனால் என்ன தான் நீடிக்கும்? 2 லட்சம் செலவு பண்ணுறோம்னா எங்களால் அசலை கூட எடுக்க முடியல. அரசாங்கம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் பரவாயில்ல. மீதி இருக்கிற 500 ஏக்கராவையும் வாங்கிக்கணும். கரும்புக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும். எவ்வளோ வேஸ்டேஜில் போடுறது? எல்லா வேஸ்டேஜில் போட்டால் நாங்கள் என்னதான் பண்ணுறது? எங்கள் கை காசு கூட நாங்கள் எடுக்க முடியல. எவ்வளோ வேலைக்குது இதில்?